ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நீர்க்கடுப்பு, சிறுநீரக பாதையில் தொற்று, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு எப்படி சரி பண்ணலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி 5-6 போல் சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் தாராளமாக பயன்படுத்தலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பாதி போல் எடுத்துக்கங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர், அதாவது 250 ml அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. 5 நிமிஷம் இந்த தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க. அதாவது அந்த வெந்தயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு முழுவதுமே வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணீர் வந்து சூடாக குடிக்கணும்னு கிடையாது, நல்லா ஆற வச்சே குடிக்கலாம். சுவைக்காக நீங்கள் வேறு எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீர்க்கடுப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா இதை உடனே செய்து குடிக்கலாம். நீங்கள் குடித்த ஒரு அரை மணி நேரத்திலே உங்களுக்கு அந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை வந்து சரியாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சிறுநீர் பாதையில் தொற்று காரணமாக அதிகப்படியான எரிச்சல், வலி, அடி வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வாரத்தில் 2-3 முறை குடிக்கும்பொழுது உங்களுக்கு நிரந்தரமாக அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். சிறுநீரக குழாய்களில் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாக சிறுநீரக பாதையில் எரிச்சல் ஏற்படும். இந்த பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான தொந்தரவு கொடுக்கும். இருந்தாலும் இந்த சிறுநீர் தொற்று எதனால் ஏற்படுது அப்படின்ற காரணத்தை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து நம்மளால் முழுமையாக விடுபட முடியும். சிறுநீர் தொற்று ஏற்படுறதுக்கு காரணம், பொதுவாக பெண்களுக்கு இயற்கையாகவே சிறுநீர் பையினுடைய அளவு வந்து பெரியதாக இருக்கும். இதனால் பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தேவை இருக்காது. இதற்காக சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் அதுவே சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்பட காரணமாகுது. அடுத்ததான், சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் எப்பொழுது வேண்டும்னாலும் சாப்பிட்றது, சரியான நேரத்திற்கு தூங்காமல் இருக்கிறது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் அமர்ந்து வேலை செய்கிறது, உடலுக்கு நல்ல பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் ஹார்மோன்களுடைய அளவில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் விளைவாக கூட சிறுநீரக பிரச்சனையும் வரும். பொதுவாக யாராக இருந்தாலும் அவர்களுடைய உடலுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணீரை குடிக்கணும். ஒருவனுடைய உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் அருந்தாமல் இருந்தாலும் சிறுநீரக பாதையில் அந்த மாசுக்கள் வந்து தங்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாகவும் சிறுநீரக பகுதியில் வந்து தொற்று ஏற்படும். சில பேர் அளவுக்கு அதிகமாக தேநீர், காபி மற்றும் அந்த குளிர்பானங்களை வந்து குடிக்கிறதுனாலையும் சிறுநீரக பாதையில் வந்து தொற்று ஏற்படும். பயணத்தின் போது, அதாவது நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம சிறுநீர் கழிக்காமல் இருப்போம். இதனால் நிச்சயமாக சிறுநீரக தொல்லை ஏற்படும். மிக முக்கியமான விஷயம், உள்ளாடைகளை, அதாவது நம்ம போடக்கூடிய அந்த உள்ளாடைகள் ஈரமாக போட்டுப்பாங்க சில பேர். இதனாலையும் சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படும். அதனால் எப்போதுமே நல்ல காய்ந்த உடைகளை தான் வந்து நம்ம போடணும். சிறுநீரக தொற்றினுடைய அறிகுறிகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் உணர்வு இருக்கும். அடி வயிற்றில் ஒரு விதமான வலி ஏற்படும். பின்முதுகில் ஒரு விதமான வலி ஏற்படும். கிராம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் சிறுநீர் கழிக்கும்போது. அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். தானாகவே சிறுநீர் கசிவும் ஏற்படும். அதாவது ஒரு அதிகப்படியான வெயிட்டை தூக்கும் போதோ இல்லை குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும் போதோ அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூங்கும்போது நீங்களே உணராமலேயே சிறுநீர் கழிக்கிறதுக்கு நேரிடும். பொதுவாகவே சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்தாலே சரி, சிறுநீர் பாதையில் தொற்று இருந்தாலும் சரி, அதிகப்படியான இளநீர் குடிக்கணும். கற்றாழை ஜூஸ் குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2-3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை சேர்த்துட்டு அந்த உறுப்பை வந்து நம்ம சுத்தம் செய்யணும். அந்த மாதிரி சுத்தம் செய்யணும். அங்கே வந்து அந்த எரிச்சல் வந்து உடனே அடங்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அழிஞ்சிடும். சில பேர் அந்த இடத்த வந்து அதிகமாக சுத்தமாக வச்சுக்கிறேன்ற கெமிக்கல் நிறைய சோப்பை வந்து அந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துறதும் தவறு. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். பொது கழிப்பிடத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரம் வரும்போது அந்த இடத்த நம்ம தண்ணி விட்டு கழுவிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும். கடைபிடித்தாலே எதிர்காலத்தில் அந்த சிறுநீர் கடுப்பு, அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் பாதையில் தொற்று இதெல்லாம் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். இது வந்து ஒரு பொதுவான நோய். இன்றைக்கி 5-1 பொண்ணுக்காச்சும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, அசிங்கப்பட தேவையில்லை. இதை வந்து நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நிச்சயமாக இதிலேருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.